கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் இவ்வளவு சிறப்புகளையும் அருளையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இன்னும் பல ஹதீஸ்கள் மூலமாகவும் குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாகவும் நிரூபிக்கக்கூடிய இந்த ரமலானுடைய சிறப்புகள், இந்த ரமலானுடைய மாதம், இதை நாம் எப்படி அடைவது, எப்படி இந்த ரமலானுடைய மாதத்தை சந்திப்பது, ரமலானுடைய மாதம் எம்மை எப்படி அடைவதற்கு நாம் விரும்புவது? முதலாவது, ரமலானுடைய மாதத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை கொண்டிருக்கக்கூடிய மூமின்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் அத்தௌபா. முதல் காரியம் அத்தௌபா. சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த ரமதானை எதிர்பார்ப்பது, அல்லாஹ்விடத்திலே தான் செய்த பாவங்கள் இருந்து திரும்பி அல்லாஹ்விடத்திலே செல்லுவது. அத்தௌபா ருஜூ இலல்லாஹ், தௌபா அல்லாஹ்விடத்திலே திரும்பி செல்லுதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அஃபலா யதூபூன இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் திரும்பி வர மாட்டீர்களா? அல்லாஹ்விடத்திலே நீங்கள் திரும்பி வர மாட்டீர்களா? பாவங்களையும் குற்றங்களையும் தொடர்ச்சியாக தங்களுடைய வாழ்க்கையில் செய்பவர்களே, குற்றங்களும் பாவங்களும் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையில் மிகையாக இருக்கக்கூடிய காலத்தில் வாழ்பவர்களே, அல்லாஹுடைய குர்ஆனை விட்டும் ஹதீஸை விட்டும் மார்க்க கல்வியை விட்டும் தூரமானவர்களே, உங்களுக்கான மாதம் உங்களை எதிர்நோக்கி இருக்கிறது. அதற்கு முன்னால் இந்த மாதத்தை அடைவதற்குரிய கண்ணியத்துக்குரிய மனிதர்களாக நீங்கள் மாறுங்கள். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே, என் அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள், என்னுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், நான் ஷிர்க் செய்து விட்டேன், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டேன், நான் ஷிர்க்கிலிருந்து வெளியேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாடா, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நான் தொழுகைகளை தவற விட்டேன், என் வாழ்க்கையிலே தொழுகையுடைய நாட்கள் ஒன்று கூட கிடையாது, இப்போது தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பாடா, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நான் என்னுடைய வாழ்க்கையில் பாவங்களும் குற்றங்களும் அல்லாஹ் தடுத்த காரியங்களும் தான், என்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஆசைப்படுகிறேன், அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வானா, அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பானா, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள், என் வாழ்க்கையில் உபச்சாரம் செய்து விட்டேன், என் வாழ்க்கையில் மானக்கேடான செயல்களை செய்வதிலேயே நாட்களை கடத்தி விட்டேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பானா, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, உங்களுடைய எல்லா பாவங்கள் கோடி மலையளவு வானமளவு பூமியளவு இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு, மனம் திருந்தி உன்னை நோக்கி வருகிறேன், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் அந்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவாள், மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் செய்த பாவங்கள் அளவிற்கு அல்லாஹ் நன்மைகளை தருவான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, நாங்கள் செய்த குற்றங்களை மன்னித்து விடு, அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுங்கள், தொழுகையை தவற விடுபவர்களே, அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுங்கள், அல்லாஹை மறந்தவர்களே, அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுங்கள், குர்ஆனை விட்டு தூரமானவர்களே, அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுங்கள், திக்ர் செய்வதிலிருந்து தங்களுடைய நாவுகளை தளர வைத்தவர்களே, அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுங்கள், ஆஹித ரப்பகல் ஆன், இப்போது உறுதி கொடுங்கள், நாளை நாளை மறுநாள் அல்லது ரமதான் வரட்டும், ரமதானுடைய இறுதி பத்துகள் வரட்டும், வேண்டாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு இந்த வாழ்நாளை இன்று இந்த நிமிடம் கொடுத்திருக்கிறார், இந்த நிமிடம் உறுதி கொடுங்கள், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வல்லாஹ் யுரீது அய்யதுப அலைக்கும், அல்லாஹ் என்னிடத்திலிருந்து ஒன்றை விரும்புகிறான், உங்களிடத்திலிருந்து ஒன்றை விரும்புகிறான், இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதரர்கள் சகோதரிகள் இவர்கள் எல்லாவரிடமிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றை விரும்புகிறான், என்ன தெரியுமா? கால தஆலா வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும், வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும், அல்லாஹ் உங்களை அவனின் பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான், என்ன விரும்புகிறான்? அல்லாஹ் உங்களை அவனின் பக்கம் நீங்கள் திரும்பி வந்து அல்லாஹ் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்பதை விரும்புகிறான். அல்லாஹுடைய பாதையில் மனோச்சைகளை பின்பற்றுபவர்கள் தான் நேரான வழியிலிருந்து உங்களை தவறி அழைத்து செல்ல வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள். யுரீதுல்லாஹு அய்யுஹஃபிஃப அன்கும், அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய சட்டங்களில் அவனுடைய மார்க்கத்தில் மென்மையை எளிதை அல்லாஹ் நாடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வஹுவல்லதீ யக்பலுத் தௌபத அன் இபாதி,
அவன் தான் அடியார்களுடைய பாவ மன்னிப்பை திரும்பி வருதலை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். எவ்வளவு கொடிய பாவம், கொடிய குற்றம், எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் தொழுகையை தவறவிட்ட பாவம், விபச்சாரத்துடைய மலைகள், உலகத்தில் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அந்த பாவம் எல்லாம் அல்லாஹுடைய அருளுக்கு முன்னால் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் அந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான். எப்போது அந்த அடியார் அவனை நோக்கி திரும்பி வருவானோ. அதனாலதான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த ரமதானுடைய மாதம் அடைந்து ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் ரமதானுடைய மாதம் அவர்களை விட்டு கடந்து செல்கிறது, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நாசமாகட்டும். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், செய்த பாவங்கள் குற்றங்கள் அடைத்திலிருந்தும் விலகி அல்லாஹ்விடத்திலே தௌபாவோடு மகிழ்ச்சியோடு இந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்பார்க்க ஆரம்பியுங்கள்.